அதற்கு பிறகு நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய உம்மத்தினரான நமக்கும் 50 நேர தொழுகைகளை இறைவன் கடமையாக்கினான். அப்ப அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகிறார்கள். திரும்பி வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஆராதவனத்துல பாக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹு தாலாவை சந்திச்சீங்களே, அல்லாஹு தாலா உங்களுக்கும் உங்க உம்மத்தினருக்கும் எதை பரிசாக தந்தான்? நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, 50 நேர தொழுகைகளை எனக்கும் உம்மத்தினருக்கும் இறைவன் தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன 50 நேர தொழுகையா, அதை உங்களோட உம்மத்தினர்கள் நிறைவேற்ற முடியாதுங்க. அனுபவத்துல சொல்றேன், ஏன்னா என்னோட உம்மத்தினர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத நான் அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன். அதனால 50 நேர தொழுகைங்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமானது, நீங்க இறைவனை போய் பாருங்க, குறைச்சு கேட்டுக்கிட்டு வாங்க. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் இறைவனை போய் சந்திக்கிறார்கள், குறைக்கும்படி வேண்டுகோள் வைக்கிறாங்க. அல்லாஹு தாலா 10 குறைத்தான். வர்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, என்ன அல்லாஹ் குறைச்சானா? ஆமா குறைச்சிட்டான். எவ்வளவு குறைச்சான்? 10 நேர தொழுகை. அது பத்தாது, இன்னும் போவாங்க, குறைக்க சொல்லுங்க, இதையும் உங்களோட உம்மத்தில் நிறைவேற்ற முடியாது என்று திருப்பி அனுப்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனை சந்திக்கிறாங்க, குறைக்க சொல்றாங்க. இப்படியாக இறைவன் குறைப்பதும் வர்றதும் கடைசியில 10 குறைச்சு கடைசியில 5 குறைச்சு 5 வந்து நிக்குது. மூசா சந்திக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, எவ்வளவு தொழுகை? 5 குறைச்சிட்டான் அல்லாஹு தாலா, இப்ப 5 தான் கடைசி அப்படின்ட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பவும் விடல, போ திரும்பி போங்க, அல்லாட்ட போய் முறையிடுங்க, ஏன் உங்க உம்மத்தினர்கள் இதையும் சரியா செய்ய மாட்டாங்க. பாத்தீங்களா, நம்மளை பத்தி எவ்வளவு நல்லா அறிஞ்சு வச்சிருக்காங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். பாத்தீங்களா, இன்னைக்கு இந்த 5 நேர தொழுகைகளை எவ்வளவு பேர் சரியா சொல்லுறாங்க யோசிச்சு பாருங்க. 5 நேர தொழுகைகளையும் கூட உங்க உம்மத்தினர்கள் நிறைவேற்ற மாட்டாங்க, மறுபடியும் இறைவனை சந்தித்து குறைக்க சொல்லுங்கள் என்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுபடியும் அல்லாஹ்வை சந்திச்சு குறைக்க சொல்றது எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டத்துல திரும்ப போகாம இருந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒவ்வொரு கட்டத்தும் திரும்ப போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல சொல்ல. 5 நேர தொழுகை வரும்பொழுது திரும்பி போகல, வெக்கமா இருக்குதுன்னு சொன்னது ஒரு காரணம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இந்த கடைசியாக அல்லாஹு தஆலா 5 ஆக்கினான்ல, அந்த நேரத்தில் இறைவன் சொன்னான், உங்களுடைய உம்மத்தினர்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் 1 to 10 என்று நான் நன்மை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 நேர தொழுகையா இருந்தாலும் 50 நேர தொழுகையுடைய நன்மை உண்டுங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, இதுதான் கடைசி, இதுக்கு மேல குறைத்தல்ங்கிறதும் இல்லை அப்படிங்கறதையும் சூசமாக நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் சொல்லி காட்டிட்டான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 இங்கே திரும்பி வந்து விட்டார்கள். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் திருப்பி அனுப்பினார்கள்? இல்ல இந்த உம்மத்தின் மீது இறக்கப்பட்டுதான் திருப்பி அனுப்பினார்கள் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7வது வானத்துல சந்திச்சு தானே 6வது வானத்துக்கு வர்றாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் திருப்பி அனுப்பல, ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அனுப்பினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதற்கு சூபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பி அனுப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அல்லாஹ்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, ரப்பியாருனி அல்லொரு இலை, இறைவனை உன்னை எனக்கு நீ காட்டு, நான் உன்னை பார்க்கணும்னாங்க. அல்லாஹ் சொன்னா, லன் தரானி, என்ன உங்களால பார்க்க முடியாது என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் விடல, இல்ல நான் பார்த்துதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, உங்க ஒரு இலல் ஜபல், அங்க இருக்கிற மலையை நீங்க பாருங்க, பேரொழியிலே இருந்து ஒரு சின்ன துளியை அந்த மலையில இறக்கி வச்சான். அந்த மலை அது தாங்க முடியாமல் வெடித்து சிதறியது. அந்த காட்சியை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் முடிக்க இழந்துட்டாங்க. அல்லாஹ் மயக்கம் தெரிந்ததுக்கு பின்னால இறைவனெல்லாம் பாவ மன்னிப்பும் தேடினாங்க. இதை இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த நிகழ்ச்சியை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அல்லாஹை பார்க்க வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் வச்சோம், ஆனா கிடைக்கல. ஆனா இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பார்க்கணும் வேண்டுகோள் வைக்கல, ஆனால் இந்த பேர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. நம்மளால இறைவனைத்தான் பார்க்க முடியல, இறைவனை பார்த்தவர்களையாவது பார்க்கலாமே, அது ஒரு தடவை பார்த்தா போதுமா, பல தடவை பார்க்கணும் அப்படிங்கறனாலதான் இறைவனை பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே திருப்பி திருப்பி அனுப்புகிறார்கள், தொழுகையை குறைத்துக் கொண்டு வாருங்கள் என்கின்ற காரணத்தை சொல்லி.
ஏன்னா அல்லாஹ்வை பார்த்து விட்டு வருகின்ற முகத்தை பார்க்கின்ற போது அது ஒரு வகையான ஆனந்தம் அடைகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால தொழுகை குறைச்சிட்டு வாங்க என்று திருப்பி அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள், திரும்புகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை கண்டு ஆனந்தம் அடைகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர் இறைவனை பார்த்த முகத்தை பார்க்க வேண்டும், பல தடவைகள் பார்க்க வேண்டும் என்பதனால்தான் திருப்பி திருப்பி அனுப்பினார்கள் என்று சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கேட்டாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் என்ன நீங்க பார்க்க முடியாதுங்க அப்படின்னு. நான் பார்க்கப்படுவோனாக இல்ல அப்படின்னு சொல்லல, நீங்க என்ன பார்க்க முடியாது, ஏன்னா இந்த உலகத்துல அல்லாஹ் அப்படித்தான் அமைச்சிட்டான். இந்த உலகத்திலே இறைவனை பார்த்தது, இந்த உலகத்தில் இருந்த போதே இறைவனை பார்த்தல் அப்படிங்கறது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே இறைவனால் பிரத்யேகமாக வழங்கப்பட்ட சிறப்பம்சம் அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுமையில நல்லடியார்கள் எல்லோரும் பார்க்க போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் வழங்கினான். இந்த மேராஜுடைய நிகழ்ச்சியில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள், புறக்கங்களால் பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, ரஐத்து ரப்பி, எனது ரப்பை நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. அஹமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை இரண்டு தடவைகள் பார்த்தார்கள். மர்ரதைன் மர்ரதன் பி பஸரிஹி, ஒரு தடவை தன்னுடைய புறக்கண்களாக பார்த்தார்கள். மர்ரதன் பி ஃபுஆதிஹி, இன்னொரு தடவை தன்னுடைய அகக்கண்ணால் பார்த்தார்கள். புறக்கண்ணாலும் பார்க்கறாங்க, அகக்கண்ணாலும் பார்க்கறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய புறக்கண்களால் இந்த உலகத்தில் இருந்த போதே பார்த்திருக்கிறார்கள். சில பேர் மறுப்பாங்க, அது எப்படிங்க முடியும் அப்படிம்பாங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு வசனத்தை ஓதிடுவாங்க, வசனத்தை ஓதி ஓதி தவறான கொள்கையையே திணிக்க முனைந்தவர்கள். இந்த விஷயத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய அந்த சிறப்பை குறைக்கணுங்கிறதுனால ஒரு வசனத்தை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கண்களாம் பார்க்க அப்படிம்பாங்க. அது எந்த வசனம்? லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், அந்த இறைவனை பார்வைகள் அடையாது, ஆனால் இறைவனும் மற்ற பார்வைகளை எல்லாம் அடைந்து கொள்வான் அப்படின்னு. இந்த வசனத்தை வச்சுட்டு பார்வைகள்லாம் இறைவன் அடையாதுன்னு இருக்குதுல, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பார்க்க முடியுங்கிறாங்க சம்பந்தம் இல்லாம. அப்படி பார்த்தா அப்ப மறுமையில மத்தியும் எப்படி பார்க்க முடியும்? இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே புறக்கண்ணால் பார்க்கவில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட மறுமையிலே நல்லடியார்கள் இறைவனை பார்ப்பான் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப இந்த வசனத்துலதான் இருக்குதுல பார்வைகள் இறைவன் அடையாதுன்னு, அப்ப மறுமையில எப்படி பார்க்க முடியும்? அந்த கொள்கைக்கு இந்த வசனம் முரணாக அமையும். அதனால் இந்த வசனத்துக்கு எப்படி பொருள் கொள்ளணும் அப்படி பொருள் கொள்ளணும். இறைவனை முழுமையாக மற்ற பொருள்களை நம்ம பார்க்கிறோம்ல அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பொருள் நம்ம பார்த்தா உயரம் என்ன, அதே போல அகலம் என்ன, அதோட நிறம் என்ன, கருப்பா சிவப்பா எல்லாம் புரிஞ்சு கொள்றோம்ல. எத்தனை அடி உயரத்தில் இருக்கிறாரு, அவர் தலையிலிருந்து கால வரைக்கும் பார்க்கிறோம். இந்த மாதிரி இறைவனை பார்க்க முடியாது, முழுமையாக பார்க்க முடியாது அப்படிங்கறத அர்த்தமே தவிர அறவே பார்க்க முடியாதுங்கிறது இல்ல. அறவே பார்க்க முடியாது என்னன்னா மறுமையில இறைவன் பார்க்க முடியாத, ஆனா இறைவன் பார்க்க முடியும் சொல்லதான் சொல்லிருக்கிறாங்களே. நாமெல்லாம் பார்க்கத்தானே போறோம், அப்ப நம்ம தகுதிக்கு எப்படி பார்க்க போறோமோ அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு இறைவனை பார்த்தார்கள் அப்படிங்கறத நம்ம ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை பரிசாக நமக்கு பெற்றுத் தந்தார்கள் அந்த இரவுல. அப்ப இது இதையும் நாம் நினைவில வைக்க வேண்டும். எத்தனையோ வணக்கங்கள் இருந்தாலும் கூட தொழுகைக்கென்று தனி சிறப்பும் பெருமையும் இருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு வணக்கத்தையும் இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தாங்க கடமையாக்கணும். அது ஜகாத்தா இருக்கட்டும், நோம்பா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், ஆனா தொழுகையை மட்டும் இறைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து நேரடியாக கடமையாக்குகிறான். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? மற்ற கடம் வணக்கங்கள் எல்லாம் இந்த உலகத்திலேதான் கடமையான, மதியனாவுக்கு சல்லதாசு போன பிறகுதான் ஜக்காத்து நோன்பு ஹஜ்ஜெல்லாம் கடமையாகுது இந்த உலகத்துல. ஆனால் தொழுகையை மட்டும் இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அந்த விண்ணுலகத்திலே கடமையாக்குகிறான் என்றால் தொழுகைக்குரிய சிறப்பு என்ன அப்படிங்கிற புரிந்து கொள்ளணும்.
ஒரு மனிதன் கலிமா சொல்லி இஸ்லாம்ங்கிற கோட்டைக்குள் நுழைந்து விட்டாலே அவன் செய்ய வேண்டிய முதல் வணக்கமே தொழுகை தானே. அந்த தொழுகையை நிறைவேற்றினால்தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும். அதனால் அந்த தொழுகையை எந்த வகையிலும் வீணடித்து விடக்கூடாது. ஏதாவது அசம்பாவிதமாக ஒரு தொழுகை நமக்கு தவறிடுச்சு அப்படின்னா கூட அதை நாம் கலா செய்து விட வேண்டும். ஏன்னா சில பேர் இன்னைக்கு தொழுகையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க பார்க்கிறாங்க. தராவீ தொழுகை இல்ல, அதே போல தஸ்பீ தொழுகை இல்ல, கல்லா தொழுகை இல்ல என்று இல்லை இல்லை என்று சொல்லியே தொழுகையை குறைக்க பார்க்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. எப்படி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு வழங்கப்பட்ட இந்த தொழுகைக்கு நாம் உயிர் கொடுத்தாக வேண்டும். எப்படி உயிர் கொடுக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில அமுலுக்கு கொண்டு வந்துடணும். ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகையை சரியாக நாம் தொழ வேண்டும். அப்ப நம்ம தொழுகைக்கு ரூஹு கொடுத்துட்டோம். கல்லா தொழுகை ஏதாவது தப்பிட்டா நம்ம கல்லாவா நிறைவேற்றணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, கல்லாவாக நம்ம தொழுகை வச்சுக்கிறோங்க, கடன்காரராக இறைவனுக்கு முன்னால போய் நிக்கன்னு நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஒரு ஆட்ட காசு வாங்கினா திருப்பி கொடுப்படுமா இல்லையா? உரிய நேரத்துல தொழுகையை நம்ம நிறைவேற்றணும் சொன்னா அது கடன் தானே. அந்த கடனை அடைப்பதற்கு தான் கல்லாவாக நிறைவேற்றுகிறோம் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அதே போல தராவி தொழுகை ரமலான் வருகிறது, 20 ரக்காத்தும் தொழ வேண்டும். சில பேர் தலா தொழுகை இல்ல, 28 ரக்காத்தான் சொல்லி மக்களை எல்லாம் வணக்க வழிபாட்டிலே ஈடுபடாமல் தடுக்க பார்க்கிறார்கள், வணக்க வழிபாட்டை குறைக்க பார்க்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. சில இளைஞர்கள் இடம் கொடுப்பதால் அவர்கள் மறுமையிலே நஷ்டவாளியாக ஆவார்கள் அப்படிங்கறதிலையும் சந்தேகம் கிடையாது. அதனால் இறைவனை வணங்க வேண்டும், நிறைய வணங்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நல்ல நாளிலே நாம் ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் என் வாழ்க்கையிலே தொழுகை விடமாட்டேன், எனது வாழ்நாள் முழுவதும் செவ்வனே நிறைவேற்றுவேன் இந்த தொழுகை இந்த உறுதிப்பாட்டை எடுங்கள். எல்லாம் அல்ல, இறைவன் உங்களுக்கு எல்லா வகையான அருளையும் வழங்கருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.